வணக்கம், வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. எங்களுடைய பையன் சாய்க்குட்டிக்காக ஒரு சேனல் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட பேரு மிஸ்டர் சாய்க்குட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலேயே தீம் செட்டப்ல எடுக்கக்கூடிய போட்டோஷூட், ப்ரொஃபஷனல் போட்டோஷூட், எஜுகேஷனல் பர்பஸ் ஆன வீடியோஸ், அப்புறம் சாய்க்குட்டியோட ஃபன்னி மொமெண்ட்ஸ், அவனுக்கு நாங்க போடுற காஸ்டியூம்ஸ், அப்படி இப்படின்னு அவன் பண்ற நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த சேனல்ல காத்துட்டு இருக்கு. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன், மறக்காம கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை என்னுடைய பையன் மிஸ்டர் சாய்க்குட்டி சேனலுக்கும் நீங்க கொடுப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ சோ மச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருமண நாள் என்று என்னதான் நம்ம பிளான் பண்ணிருந்தாலும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாம மிஸ்டேக்ஸ் நடந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கடைசியில வந்து போட்டோல பாக்குறதுக்கு இது நம்ம மாத்திருக்கலாமே, அதை நம்ம மாத்திருக்கலாமே நம்ம மனசுக்கு தோணும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மிஸ்டேக்ஸ் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எப்படி நீங்க சரி பண்ணலாங்கறத பாத்துறலாம் வாங்க. முதல் விஷயம் ஹேர்டோ. நம்மளுடைய அவுட்லுக்க நல்லா காமிக்கிறதுல முக்கியமான விஷயம் வந்து ஹேர்கோ இருக்கு. நம்ம ஃபேஸ் மேக்கப் மட்டும் நல்லா போட்டுட்டு ஹேர்டோ வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா போட்டோல பாக்குறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். இன்னொன்னு, நம்ம என்னதான் ஹேர்டோ பண்ணாலும் அந்த டேல வந்து நம்ம மாலை கலட்ட போட அப்படின்னு இருப்போம் இல்லையா, இதனால தலை வந்து உழையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம கொஞ்சம் நேரம் ஆக ஆக நமக்கு டயர்டாகும், ஹேர் செட் ஆனது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கலைய ஆரம்பிக்கும். சோ இதுல இருந்து நம்ம எப்படி வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்களுடைய ஹேர்டோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா பூலாம் வச்சு செட் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி உங்களுடைய ஹேரை வந்து செட் பண்ணுங்க. சோ இப்படி பண்றதால உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு ஹேர் வந்து அப்படியே உங்களுக்கு செட் ஆயிருக்கும், போட்டோல பாக்குறதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கும். இந்த வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய ஹேர் ஸ்ப்ரே கூட யூஸ் பண்ணலாம். பர்சனலா நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. இது இல்லாட்டி வேற எந்த பிராண்ட்னாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஹேர் ஸ்ப்ரே வந்து நான் சஜஸ்ட் பண்றேன், அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஆன்லைன்ல கூட நீங்க அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் வந்து மேக்கப் ஸ்ப்ரே. ஹேர்டோ மாதிரி தான் உங்களுக்கு ஃபேஸ் மேக்கப்பும் கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ப்ரே யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸை வந்து செட் பண்றது ரொம்ப அவசியம். மேக்கு கிரைலான்னு எந்த மேக்கப்பா இருந்தாலும் சரி, ஒன்ஸ் நீங்க எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபேஸ்க்கு வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணி உங்களுடைய மேக்கப் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி பண்றதால உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு மேக்கப் வந்து அப்படியே செட் ஆகியிருக்கும். குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 6 to 8 hours வந்து கண்டினியூவா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான லுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த விஷயம் பார்க்கும்போது சாரி டிராப்பிங். என்னதான் நம்ம பியூட்டிஷியன் அரேஞ்ச் பண்ணி சாரி வந்து கெட்டினாலும் கொஞ்சம் வெயிட்டா குண்டா இருக்கிறவங்களுக்கு அவுட்லுக் பாக்குறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் குண்டாதான் காமிக்கும். இதை நம்ம வந்து நம்ம போடக்கூடிய இன்ஸ்கர்ட் மூலமா வந்து சரி பண்ண முடியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்துக்கு பதிலா ஷர்ட் அண்ட் இன்ஸ்கர்ட்டை வாங்கி பயன்படுத்துங்க. இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல சில்கியாவும் கொஞ்சம் பனியன் கிளாத் மாதிரியும் இருக்கும். இதை நம்ம போடுறதால நம்மளுடைய ஷேப்க்கு ஏத்த மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். சோ தட் உங்களுக்கு அவுட்லுக் பாக்குறதுக்கு ரொம்ப கிளீனா நீட்டா ஒரு ஷேப் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான இன்ஸ்கர்ட்டை வந்து நான் உங்களுக்கு எல்லா டைமும் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பாக்குறதுக்கு உங்களுக்கு லுக் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஒரு டே மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்கர்ட் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டர்ல வந்து கிடைக்குது. ஆன்லைன்ல கிடைச்சது அப்படின்னா அதற்கான லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன், நீங்க வந்து பாத்துக்கோங்க. அடுத்து நான்காவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லிப்பர்ஸ். அந்த டேக்காகவே நம்ம வந்து ஸ்பெஷலான ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுப்போம். அப்படி பழக்கம் இல்லாத ஸ்லிப்பர்ஸ் அந்த முதல் நாள் போடும் போது நமக்கு வழுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ஹேர் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, அதை நீங்க எடுத்துக்கோங்க. அதை வந்து ஸ்லிப்பர்ல வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. முக்கியமா கால் பதியக்கூடிய இடங்கள்ல ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் காய விட்டுருங்க, அதுக்கப்புறமா நீங்க வந்து போட்டுக்கலாம். இப்படி பண்றதால எவ்வளவு பெரிய ஹை ஹீல்ஸா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து வழுக்காது, எக்ஸ்ட்ராவா ஒரு கிரிப் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டே உங்களுக்கு ரொம்ப வேர்த்துட்டே இருக்கும். இதனால வந்து உங்களுக்கு அண்டர்ஆர்ம் சைட்ல வந்து ஸ்வெட் ஆகி ஒரு மாதிரி அசிங்கமா தெரியும். இதை நீங்க வந்து கடைசியா போட்டோல பார்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா இவ்வளவு வேர்த்திருக்கா அப்படின்ட்டு. சோ இதை நீங்க ஹைட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டர்ஆர்ம் ஸ்வெட் பேட வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் கூட இப்ப நிறைய ஷாப்பிங் சென்டர்ல எல்லாம் கிடைக்குது. அப்படி இல்லாட்டி இதை நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கலாம், அதற்கான லிங்க் நான் கொடுக்கறேன் மறக்காம. சோ அதை நீங்க வாங்கிட்டு உங்க பிளவுஸ்க்கு உள் பக்கமா நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க அட்டாச் பண்ணி போடுறதால உங்களுக்கு எவ்வளவு வேர்த்தாலும் சரி வெளியில வந்து தெரியாது, போட்டோல எல்லா அதுலயுமே பாக்குறதுக்கு நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த டிப் பாத்தீங்கன்னா பர்டிகுலரா நிறைய வேர்க்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ முடிஞ்சா நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஹூக்கு அப்புறம் பின் எல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வாங்கி வச்சிருப்போம். அது கூட நம்ம போடக்கூடிய ஜுவல்லரிக்கான எக்ஸ்ட்ரா ரோப்போ இல்ல எக்ஸ்ட்ரா ஹூக்கோ வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெண்டல்ல தான் நிறைய ஜுவல்லரி எல்லாம் வாங்குவோம். அப்படி ரெண்டல் ஜுவல்லரி வாங்கி நம்ம போடும் போது சம்டைம்ஸ் அதுல இருக்கக்கூடிய ரோப் வந்து அந்த போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அந்த நேரத்துல பதட்டப்படாம இருக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ராவா இந்த மாதிரி ரோப்பு செயின் அதெல்லாம் வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. சோ தட் அந்த டைம்ல நம்ம எந்த வித பதட்டமும் இல்லாம ஈஸியா அதை ஹேண்டில் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வாங்கி வச்சுக்கிறது தப்பே இல்லை.
அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, லெஹங்கால பொறுத்த வரைக்கும் மினிமம் 2000ல இருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரியான நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட இப்ப இருக்குது. ஹை ரேஞ்சில் பார்க்கும்போது அவங்க லெஹங்காக்கு உள் பக்கமா நெட்ல வந்து ஒரு இன்ஸ்கர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நல்ல பஃபியா கவுன் மாதிரி தெரியும். பட் கம்மி பட்ஜெட்ல பார்க்கும்போது அந்த மாதிரியான ஃபெசிலிட்டி வந்து இருக்காது. உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்ல கவுன் டைப்ல நல்ல பெரிய லெஹங்காவா தெரியணும் அப்படின்னா ஆன்லைன்ல நிறைய விதமான கவுன் எல்லாம் கூட இருக்குது. இந்த நெட் கவுன் வாங்கி யூஸ் பண்றதால உங்களுக்கு டிஃப்ரெண்டான அவுட்லுக் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ரேட்டும் கம்மி தான். ஒரு லெஹங்காக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லா லெஹங்காக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறமா நம்ம லாங் ஸ்கர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லாங் சுடி லாங் ஸ்கர்ட் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க அடிக்கடி லெஹங்கா இல்ல லாங் டை போடுற ஆளா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பால் நெட்டட் கவுன் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தட் அந்த டே மட்டும் இல்ல, உங்களுக்கு எப்போதுமே அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஷ்யூ. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டேல உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும். நம்ம எவ்வளவு ஹைஃபையான மேக்கப் போட்டாலும் சரி அந்த ஸ்வெட்டிங்ல வந்து அது வந்து உங்களுக்கு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம தெரியாம ஹேண்ட்கர்ச்சீஃப் வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா சுத்தமா போச்சு, எல்லா மேக்கப்புமே ரிமூவ் ஆயிடும். அந்த டைம்ல நீங்க நார்மலா ட்ரை டிஷ்யூ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை வச்சு நீங்க அழுத்தி துடைக்காம ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்படி பண்றதால அந்த மேக்கப் வந்து உங்களுக்கு அழியாம அப்படி மெயின்டைன் ஆகும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்தாலும் இதை நீங்க வந்து யாபகப்படுத்தி முதலே எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்த 9வது விஷயம் என்னன்னா சில பேருக்கு முக்கியமானது. அது என்னன்னா நிறைய பேர் வந்து ஒல்லியா இருப்பாங்க, ஆனா வயிறு மட்டும் அவங்களுக்கு கொஞ்சமா டம்மி தெரியும். இப்படி உங்களுக்கு பெல்லி மட்டும் எக்ஸ்ட்ராவா தெரியறதால சாரிக்கு லெஹங்காக்காகட்டும் இல்லைன்னா வேற ஏதாவது வெஸ்டர்ன் வேர்க்காகட்டும் உங்களுக்கு பாக்குறதுக்கு அன்ஈவனா இருக்கும். இதை எப்படி சரி பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா டம்மி ரெடியூசர் வந்து யூஸ் பண்ணலாம். இது பெரிய பெரிய டெக்ஸ்டைல கூட இப்ப அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லாட்டா நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கிக்க முடியும். இது LXL XXL சைஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வேர் பண்ணிட்டு அப்புறமா சாரியோ இல்ல லெஹங்காவோ நீங்க ட்ரை பண்ணலாம். இப்படி நீங்க பண்றதால உங்களுடைய வயிற்று பகுதி ஒன்னு போல ஷேப்பா தெரியும். தனியா எக்ஸ்ட்ராவா வந்து உங்களுக்கு பெருசா தெரியாது, ஒன்னு போல ஈவனா இருக்கும். இந்த டம்மி ரெடியூசரை வந்து நீங்க எப்போதுமே யூஸ் பண்ணுங்க, நான் சொல்லவே மாட்டேன். போட்டோஷூட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்க, ஏன்னா இதனால நிறைய கான்ஸும் இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் இதை பயன்படுத்துங்க அப்படின்னா சொல்லுவேன். கடைசி விஷயம் நாட் பட் நாட் லீஸ்ட், அந்த டேல அவங்க எல்லாருக்குமே எனர்ஜி வந்து டவுன் ஆகும். நிறைய பேருக்கு இன்னும் ஸ்வெட் ஆகும். அந்த டைம்ல நம்ம தண்ணியோ இல்ல ஜூஸோ வந்து நம்ம ரெடியா வச்சிருப்போம். அதிகமா வேர்த்துட்டு இருக்காங்க வந்து இன்னும் நிறைய தண்ணி குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமா தான் வேர்க்கும். அப்படி உள்ள பர்சனா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து சாக்லேட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸ்னிக்கர்ஸ் ஃபைவ் ஸ்டார் இந்த மாதிரி ஏதாவது சாக்லேட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க அப்பப்போ சாப்பிட்றதால உங்களுக்கு வந்து வேர்க்காது. அதே டைம் உங்களுக்கு எனர்ஜியும் மெயின்டைன் ஆகும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அந்த டேல வந்து ரொம்ப டயர்டா வேர்த்து போய் தான் இருப்போம். இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவா இன்னும் தண்ணியோ ஜூஸோ குடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மேக்கப் கலைவோ இல்ல இன்னும் கூட ஸ்வெட் ஆகவோ நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த 10 விஷயங்களையும் நீங்க வந்து ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ தட் உங்களுக்கு லாஸ்டா போட்டோல பாக்குறதுக்கு எந்தவித மைனஸும் இல்லாம ரொம்ப அழகா பிரிட்டியா தெரிவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது இது தேவைப்படும் நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் அனுப்பிடுங்க. வேற ஏதாச்சும் கமெண்ட்ஸ் தேவைப்பட்டா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன். மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு வாழ்க. நன்றி.